சினிமா துறையில் நடிப்பின் நாயகன். பொது வாழ்க்கையில் மக்கள் சேவையில் இவர் ஒரு மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்லலாம். யாரை பற்றி சொல்கிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம நடிகர் சூர்யாவை பற்றி தான். அதாவது இப்போது ஜூலை 23ஆம் தேதி இன்றோடு அவருடைய 49வது பிறந்த நாள் ஆரம்பம். ஸோ ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாடி இருக்காங்க. மிக முக்கியமாக சூர்யாவோட திரை ஆளுமையை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அவருடைய முதல் படமான நேருக்கு நேரில் அவருக்கு சினிமாவோட சகல விஷயங்களில் ஒரு துளி கூட அனுபவமே கிடையாது. ஒரு சண்டை போட தெரியாது, டான்ஸ் பண்ண தெரியாது, நடிப்பு சுட்டு போட்டாலும் வராது. திடீர்னு நீச்சல் தெரியாத ஒருத்தனை வந்து அரபிக்கடலை தள்ளி விட்டால் என்னாகும்? கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிலைமைக்கு தான் சூர்யா இருந்தார். அதற்கப்புறம் என் தன்னுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவமானங்களை உரமாக்கி ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டு இன்றைய தேதிக்கு இந்திய சினிமாவின் தவிர்க்கவே முடியாத வெறும் நடிகர்னு மட்டும் சொல்ல முடியாது, திரை ஆளுமை அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா அவர் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, 2D என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் ரொம்ப ரொம்ப தரமான படங்களை தந்திருக்காரு, தயாரிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் வெறும் நடிகன் அப்படிங்கிறத மட்டும் அவர் வந்து அடைக்கிடக்கூடாது. அவர் வந்து ஒரு பெரிய திரை ஒரு ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். இப்போது நமக்கே தெரியும், அவருடைய நான் சொன்ன மாதிரி மக்கள் நாயகன் அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கான விஷயங்களை சமூகத்துக்கு பண்ணிட்டு தான் இருக்கார். அதற்கு உதாரணமாக அகரம் நம்ம வந்து பல 100 தடவை பேசியாச்சு, பல 1000 தடவை பேசினாலும் கூட அதில் வந்து எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்கும் அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் எத்தனையோ ஏழை எளிய மாணவர்கள் வந்து படிச்சிருக்காங்க, படித்து ஒரு நல்ல இடத்துக்கு முன்னேறிட்டுருக்காங்க. ஸோ ஒரு சாதாரண வெறும் நடிகனாக இருந்து இந்த அளவுக்கு பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. தொடர்ந்து அக்கறையோட ரொம்ப 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 என்ன சொல்கிறது, பொருளாதார ரீதியாக கீழ்மட்டத்தில் இருக்க ஏழை குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கல்வியை கொடுத்து ஊக்கமும் கொடுத்து தொடர்ந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உதவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்ன சொல்கிறது, அந்த அறம்னே சொல்லலாம். அது வந்து சூர்யாவோட மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். இதனால தான் சூர்யா படத்தை சூர்யாவோட நடிப்பை தாண்டி சூர்யாவை பர்சனலாகவே நிறைய பேர் வந்து கொண்டாடுறாங்க. அவரை தன்னுடைய ஆதர்சமாகவும், ஏன் நிறைய பேர் வந்து அவரை அண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய அந்த மக்கள் சேவை இருக்குது அப்படின் தான் சொல்லணும். ஸோ அதனால தான் சூர்யா அவர்கள் சினிமாவையும் தாண்டிய ஒரு நாயகன், மக்கள் நாயகன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ சினிமாவுக்கே வந்தோம்னு வச்சிங்களே, சினிமாவில் தெரியும் கமர்சியல் சினிமாவில் தோல்வியை சந்திக்காத ஹீரோவே இருக்க முடியாது, கலைஞர்களே இருக்க முடியாது. சூர்யாவும் அதற்கு விதிவிலக்கில், அவர் தொட்ட உயரம் வேற லெவல். தொடர்ந்து ஒரு லிஸ்ட்டே போடலாம், நான் சொன்ன மாதிரி காக்க காக்க கஜினின்னு போட்டால் அது ஒரு பெரிய லிஸ்ட்டு போகணும் வச்சிங்களா, சிங்கம் வரைக்கும், சிங்கம் தாண்டியும் கூட. ஆனால் சூர்யாவும் அதே அளவுக்கு தோல்விகளையும் சந்திச்சிருக்காரு. ஆனாலும் கூட அந்த தோல்வி படங்களில் தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை தர்றதுக்கு அவர் ஒரு துளி கூட தயங்கினதே இல்லை. ஒரு அபாரமான தோல்வி படமாக இருக்கும், ஆனால் அந்த படத்தில் சூர்யாவோட அர்ப்பணிப்பும் அபாரமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சூர்யா தவிர்க்கவே முடியாத, நான் சொல்கிறது கமர்சியல் சினிமாலேயே அவருக்கான மார்க்கெட் அப்படியே தான் இருக்குது. அவருக்கான பிஸ்னஸ் இன்னும் கூடியிருக்கே தவிர கொஞ்சம் கூட குறையல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இன்னும் சொல்லப்போனால் இந்த கமர்சியல் சினிமாலேயே பல பரிசோதனை முயற்சிகளும் பண்ணிவிட்டு தன்னோட இடத்த தக்க வச்சுக்கிறதுல ஒரு சில ஹீரோக்கள் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் இருக்கார். அவருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாவை சொல்லலாம். பாருங்கள், ஜெய் பீம் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தில் அவர் கெஸ்டோன்னு சொல்லி தான் உள்ளே வராரு. ஆனால் படம் முழுக்க இருக்கார். சூர்யாவுக்குன்னு ஒரு ஃபைட்டோட கிடையாது, ஒரு சாங் கிடையாது, ஏன் ஹீரோயினே கிடையாது. ஆனாலும் கூட தன்னுடைய பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் சூர்யா நடித்தார். சமூக நீதி பேசுகிற ஒரு படத்தை தயாரித்ததே ஒரு பெரிய விஷயம். அது எல்லாத்தையும் மீறி அதில் வந்து படம் முழுக்க நடித்ததும் அவருடைய பெருந்தன்மையை காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் தான் சொன்னேன், கமர்சியல் சினிமா மட்டும் சூர்யா வாழ்க்கையில் இல்லை. அவர் வந்து தரமான சினிமாவை, தரமான படைப்பை கொடுத்துட்டு தமிழ் சினிமாவை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாரு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, August 2021 இந்த செகண்ட் லாக்டவுன் வச்சு பார்த்தீங்களா, அப்போ கூட மனிதன தயாரிப்பில் வந்து நவரச ஆந்தாலஜியில் வந்து ஒரு சின்ன ஒரு கதையில் நடித்தார். அது வந்து எந்த ஒரு பெரிய ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. அதற்கு நடித்ததுக்கு மிக முக்கிய காரணம் அந்த கோவிட் பெருந்தொற்றில் வந்து பார்த்திங்கன்னா
நலிவடைந்த எத்தனையோ திரை கலைஞர்கள் இருந்தாங்க, திரைத்துறை தொழிலாளர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு உதவுறதுக்காக தான் அப்படி சொன்ன உடனே எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் சூர்யா அவர்கள் ஃப்ரீயாக நடித்து கொடுத்தாரு. இது மாதிரி வந்து பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 2D தயாரிப்பு நிறுவனம் மூலம் பல தேசிய விருதுகளுக்கு தகுதியான படங்களை தயாரித்து தேசிய விருதில் வாங்கியிருக்காரு. ஸோ இப்படி அவருடைய அருமை பெருமைகளை சொல்லிகிட்டே போகலாம். நான் சொன்ன மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன் ஆகட்டும், எல்லாத்துக்கு மேலே பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அரசு மூலம் அப்படின்னா தயங்காமல் துணிச்சலோடு தன்னுடைய குரலை பதிவு செய்வது தான் சூர்யா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நமக்கே தெரியும், நீட் தேர்வு, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட தணிக்கை சட்ட திருத்தம், இந்த சினிமாட்டோகிராஃபி ஆக்ட்னு சொல்லி நம்ம திரைத்துறை கலைகளை முடக்க பார்த்தாங்க ஒன்றிய அரசு, அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட விழுப்புரம் கள்ளச்சாராய கலசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டார். அதாவது திராவிட கட்சிகள் ரெண்டுமே தான் காரணம் அப்படின்னு சொன்னார். நான் இந்த பக்கம் கிடையாது, அந்த பக்கம் கிடையாது, நான் மக்கள் பக்கம் அப்படிங்கிறத உரத்த குரலில் அவர் சொன்னார். ஸோ இதெல்லாம் தான் மக்கள் நாயகன்னு சூர்யாவை சொல்கிறதுக்கான சான்றுகள். இது மட்டுமானா இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ இப்படி திரைத்துறையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி மக்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய அர்ப்பணிப்பை ரொம்ப ரொம்ப நேர்மையோடு அறத்தோடு செஞ்சுட்டு தான் இருக்கார். அதில் துளி கூட மாற்றமே கிடையாது. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஹேட்டர்ஸ், அதாவது சூர்யாவுக்கு போட்டி நடிகராக இருக்கக்கூடிய ரசிகர்கள்னு சொல்லலாம், அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சில வருஷங்களாக சூர்யாவை பற்றிய தப்பான விஷயங்களை, தப்பான வதந்திகளை பரப்புறதில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, குறிப்பாக சோசியல் மீடியாவில். அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, சூர்யா பாருங்கள், இத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் தான் இருந்தார், சென்னையில் தான் இருந்தார், அவர் தான் பிறந்த பூமி இது, வளர்ந்த பூமி இது, அவர் ஆளான பூமி இது, அப்படி இருந்துட்டு இப்போ போய் மும்பையில் செட்டில் ஆகிட்டாரே, அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தமிழையும் மறந்துட்டார், தமிழ்நாட்டையும் மறந்துட்டார், எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த தமிழ் ரசிகர்களையும் மறந்துட்டார் அப்படின்னு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் தொடர்ந்து இந்த வதந்திகளை பரப்பிடுறாங்க. அவரே சொன்னது என்னென்னா, ஏங்க நான் மும்பையில் தங்கியிருக்கேன், செட்டில் ஆகலை, அதற்கு பல காரணங்கள் இருக்குது, எங்கள் குழந்தைங்களோட ஸ்கூல் ஆகட்டும், நடிகை அவருடைய மனைவி ஜோதிகாவோட பெற்றோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, ஸோ அதுக்காகவும் தான் தவிர என்னுடைய பிறந்த ஊரும் சரி பிறந்த வீடும் சரி என்றைக்குமே தமிழ்நாடு தான், மும்பை செட்டுங்கிற வார்த்தையை தயவு செஞ்சு தவிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, பேருக்கு தான் மும்பையில் இருக்கார் தவிர எந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன ஈவெண்ட்னா கூட மறக்காமல் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து சென்னைக்கு வந்து ஆஜராகிறாரு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஓட்டு போடுற விஷயம் நாடாளுமன்ற தேர்தலில் சூர்யா நினச்சிருந்தாருனா மும்பையில் வந்து தவிர்த்துக்கலாம், ஆனாலும் கூட அங்கேருந்து ஓட்டு போட வந்தார். எப்பா ஓட்டு போகிறதுல குறையா சொல்கிறீங்க அப்படின்னா, எத்தனையோ ஹீரோக்கள் சென்னையில் இருந்தே கூட ஓட்டு போட வராமல் வீட்லேயே இருந்தாங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சூர்யாவை இந்த விஷயத்தில் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். இதெல்லாம் கூட விட்டுருங்க, இப்போது நேற்று முந்தினம் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர் ஒருத்தரோட தந்தை வந்து இறந்துட்டார். மனுஷன் மும்பையிலேருந்து கிளம்பி அவருடைய ரசிகரோட தந்தைக்கு அவருடைய இழப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசிகருக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சென்னைக்கு வந்திருக்காரு. ஸோ அதான் தான் சொல்கிறேன், பேருக்கு தான் ஒரு மும்பையில் செட்டில் ஆனாலும் கூட அவர் என்றைக்குமே நடிப்பின் நாயகன் சூர்யா தான், மக்கள் நாயகன் சூர்யா தான். அவர் வந்து என்றைக்கும் தமிழையும் சரி தமிழ்நாட்டையும் சரி தமிழ் ரசிகரும் சரி அவர் மறக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நான் சொன்ன மாதிரி சில ஹீரோக்கள் மாஸ் ஹீரோக்கள் அவருடைய ரசிகர்கள் இறந்தால் கூட போக மாட்டாங்க, ஆனால் ரசியோட அப்பா இறந்தது கூட பார்த்தீங்கன்னா துக்கம் விசாரிக்க வந்திருக்கார் அப்படிங்கிறது, அந்த சூர்யாவோட இலகிய மனசு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்தின் மூலம் நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், அவருடைய 49வது நாள் பிறந்தநாள் விழா இது. ஸோ கண்டிப்பாக சூர்யாவோட நல்ல மனதிற்கு அவர் மேன்மேலும் அவருடைய எல்லா துறைகளிலையும் மேலே வருவார். அவர் வந்து இன்னும் பல ஆண்டுகள் அவருக்கு விருப்பப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீடித்து நிற்பார். அவரோட இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது, அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி மக்கள் பணியாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறதா உண்மை. சரி, இப்போ சூர்யாவோட இந்த இலகிய மனசு உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் மேலே இப்போ கூட நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது இந்த ஸ்டண்ட்டு கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டண்ட்டு சில அடிக்கும் போது ரிஸ்க் எடுக்குது, அவங்க வந்து உயிரை பிறகு ஏற்பட்டுருது அப்படின்னு. ஆனால் சூர்யாவோட ஷூட்டிங்கில் மட்டும்தான் ஸ்டண்ட்டு சீனுக்கு இல்லை வேறு ஏதாவது சேசிங் சீனுக்கு ஆம்புலன்ஸும் டாக்டர்ஸும்
பல மருத்துவ உதவிகள் இருந்தால் மட்டும்தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே கிளம்புவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற ஒரு ஹீரோ. ஸோ இப்படியெல்லாம் ஹீரோக்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சூர்யாவுக்கு ரசிகராக இருக்கலாம், சூர்யாவை பிடிக்காதவங்க கூட இருக்கலாம், ஆனால் சூர்யாவை பற்றிய தப்பான விஷயங்களை பேசாதீங்க. நீங்கள் வந்து அவருடைய ரசிப்புத்தன்மை உங்களுக்கு மாறுபாட்டில் இருக்கலாம், அவருடைய நடிப்பிலையும் சரி உங்களுக்கு வேறு ஒரு ஹீரோ ஆதர்சமாக இருக்கலாம், ஆனால் சூர்யாவோட இந்த மக்கள் பணி, மக்கள் சேவை, அவருடைய நல்ல மனது வேறு எந்த ஹீரோவுக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறத விட இவருடைய இந்த மனசை நம்ம பாராட்டுவோம். இதில் வந்து அந்த ஹீரோ இந்த ஹீரோ இப்படிலாம் பாரபட்சம் பார்க்க வேணாம் அப்படிங்கிறது தான் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து மூலம் நாம் வந்து அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய ஹேட்டர்ஸுக்கும் நம்ம சொல்லிக்க விரும்புகிறது.